Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்ன அப்படினா ரொம்பவே யம்மியான பொட்டேட்டோ பான்கேக். எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னனு நம்ம இப்ப பார்க்கலாமா? ரெண்டு மீடியம் சைஸ்ட் உருளைக்கிழங்க பாயில் பண்ணி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சுகரை நீங்க குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இங்கே நான் ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ நார்மல் முட்டை தான் இருக்கு, அதனால அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா பட்டைப்பொடி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸையும் நான் மிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இங்கே உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி மேஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா பால் இல்லை தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். நான் இங்கே தண்ணி யூஸ் பண்ணி தான் மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் இதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு முட்டையை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பட்டைப்பொடி வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான், அதனால இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். அது சப்போஸ் உங்கள்ட்ட தோசை மாவு பதத்துக்கு இது ஆகலை அப்படின்னா நீங்கள் பால் இல்லை தண்ணி சேர்த்து அதை அந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் நான் இங்கே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இது ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி பேனை வந்து சிம்மில் வச்சு கொஞ்சமாக அதில் நெய் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் ஊற்றிக்கலாம். இந்த பேன்கேக்கை வந்து மீடியமில் இருந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே மட்டும் குக் ஆயிரும், உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயிருக்காது. பேன்கேக் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாமா நீங்கள் நினைப்பீங்க, கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் தானாக கையில் பிடிச்சி எல்லாமே சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்மளை மாதிரியே நம்ம சாப்பிடும்போது கூட பக்கத்தில் வந்து சாப்பாடு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால இப்படி ஃபுட்ஸ்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அவங்க தானாக சாப்பிட பழகிப்பாங்க. சில குழந்தைங்க நீங்கள் முட்டை வந்து டைரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இப்படி பேன்கேக்ஸில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பேன்கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் இப்போ இதை நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ எல்லா பேன்கேக்கையும் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு லாஸ்ட். ரொம்பவே எம்மியான பொட்டேட்டோ பேன்கேக்ஸ்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 மந்த்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யாருனாலும் இது சாப்பிட்லாம். பொதுவாக குழந்தைங்க முட்டி போட்ட தவிர ஆரம்பித்தோடனே பெரியவங்க எல்லாம் முட்டை உடச்சி ஊற்றி கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படின்னா இப்படி பேன்கேக்ஸில் ஊற்றி கொடுக்கலாம். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.